ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்பிக்கைன்றது ரொம்பவே அழகான விஷயம். அந்த நம்பிக்கையை பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊருக்கு ஒரு முனிவர் வந்து புதுசாக வராரு. வந்துட்டு அந்த ஊரோட நடுவில் உட்கார்றாரு ஒரு ஆலமரத்து அடியில். ஆனால் அந்த ஊரில் உள்ள மக்கள் யாருமே அவரை மதிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஸோ அவர் ரொம்ப கோபமாக ஒரு சாபம் கொடுக்குறாரு. என்னை மதிக்காத இந்த ஊரில் இனிமேல் 50 வருஷத்துக்கு மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு அவரோட காலடியில் உட்காந்துடுறாங்க. ஐயா, எப்படியாவது இந்த சாபத்தை வந்து திருப்பி வாங்கிடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த முனிவர் வந்து கொடுத்த சாபத்தை திருப்பி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஒரு தேவர் உண்டு. அவரோட பேர் வந்து பரந்தாமன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பரந்தாமன் வந்து தன்னோட சங்கை எடுத்து ஊதுனா மட்டும்தான் மழை பெய்யுன்றது ஐதீகம். அந்த தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியும் 50 வருஷத்துக்கு மழை பெய்ய போகிறதில்ல அப்படின்னு அந்த சங்கை எடுத்து தன்னோட தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டாரு. ஆனால் அந்த ஊரில் ஒரே ஒரு விவசாயி மட்டும் எவ்ரிடே போயிட்டு தன்னோட நிலத்தை வந்து உழுதுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே ஊரில் உள்ளவங்க எல்லாரும் அவனை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க. கொஞ்ச பேர் வந்து ஏண்டா முட்டாள்தனமா இப்படி வீணா உழைப்பை வந்து வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அந்த உழவன் சொல்றான், அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, 50 வருஷம் கழிச்சு மழை பெய்யறப்ப நான் என்னோட இடத்த உழாம விட்டுருந்தா அந்த இடம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே பரந்தாமன் வந்து திடுக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, 50 வருஷமா என்னோட சங்க நான் ஊதாம வச்சிருந்தா அப்ப உலகம் என்னத்துக்கு ஆகும், தன்னோட சங்கோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத ஃபீல் பண்ணிட்டு எடுத்து வேகமாக ஊத ஆரம்பிச்சிட்டாரு. இடியோட புயலோட மழை பெஞ்சி அந்த ஊர் வந்து உலக மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ இதுதான் நண்பர்களே, ஒரு சின்ன ஒருத்தரோட ஒரு சின்ன நம்பிக்கை கூட இல்லை, மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தோம் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நம்மளும் நம்பிக்கையாக இருப்போம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நம்புவோம். தேங்க்யூ.